வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன்னா வீட்லயே ஈஸியா டேஸ்டியா எப்படி ஃப்ரூட் அண்ட் நட் ஜெல்லி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் அகர் அகர் அப்படி இல்லைன்னா சைனா கிராஸ் நீங்க சைனா கிராஸ் இல்ல அகர் அகர்னு கேட்டாலே வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் இல்லைன்னா நீங்க ஜெலாட்டின் யூஸ் பண்ணிக்கலாம் அகர் அகரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா இது வந்து உங்களோட அல்சர் ப்ராப்ளம் ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு அப்புறம் இதுல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அகர் அகர் கிடைச்சா மேக்சிமம் அதே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஜெலாட்டின் எடுத்துக்கோங்க தென் ஒயிட் சுகர் 100 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் டேஸ்ட் பார்த்து நீங்க சுகரோட கண்டென்ட் மாறும் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லேட்டரா கேஷ்யூ அண்ட் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இது போக ஆல்மண்ட் பிஸ்தா அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் நான் ஒரு 5 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது கலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கலர் கலராக சேம் கலராக இருந்தது அப்படின்னா கேக்கில் அவ்வளோ வெரைட்டி தெரியாது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 பவுன் ஃபுல்லாக வந்து பொமக்ரானேட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பப்பாயா எடுத்திருக்கேன் வாழைப்பழம் கிரேப்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்திருக்கேன் இது போக ஒரு பவுல் ஃபுல்லாக நான் சப்ஜா சீட்ஸை எடுத்திருக்கேன் இது 1 ஹவராக நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது 1 ஸ்பூன் எடுத்தாலே போதும் சப்ஜா சீட்ஸு ஏன்னா இது சோக் ஆனதுக்கப்புறம் நல்லாவே வந்து உங்களுக்கு பஃபியாக கிடைக்கும் சப்ஜா சீட்ஸ் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் உடல் குளிர்ச்சி தரத்துக்கும் ரொம்ப உதவுது உங்கள் உடம்பு வந்து ஆல்ரெடி குளிர்ச்சி தன்மை உடையதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்காதீங்க அடிஷ்னலாக நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கலரோ இல்லை ஃப்ளேவரோ உங்களுக்கு தேவைனா நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து 100% நேச்சுரலாக செய்யணும்னு நினைக்கிறதுனால எசன்ஸ் எதுவும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம அகர் அகரை ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாக்கிலேருந்து பிரித்ததுக்கு அப்புறமா அகர் அகர் வந்து இப்படி தான் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரைப்ஸாகவும் கிடைக்கும் பவுடராகவும் கிடைக்கும் உங்களுக்கு எது அவைலபிலிட்டி இருக்கோ அது ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் அகர் அகர் ஜெல்லியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எதுக்காக நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோன்னா நம்ம இதை பாயில் பண்ணும்போது சீக்கிரமாக இது கரைஞ்சிரும் அதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் இப்போ இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 minutes இதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஓகே இப்போ நான் 20 மினிட்ஸ்க்கு அகர் அகரை ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி 50 கிராம் அகர் அகருக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சப்ஜா சீட்ஸ்லேருந்து தண்ணியை ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கனாலே பியூட்டிஃபுல்லாக அது ஊறி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் கேக்கை எந்த மோல்டில் வர வைக்க போகிறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க நான் ரவுண்ட் மோல்டு எடுத்திருக்கேன் வாட்டர் லைட்டாக பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் இதில் அகர் அகர் இல்லை ஜெலாட்டினை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அகர் அகர் பவுடராகவோ இல்லை ஜெலாட்டின் பவுடராகவோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சோப் பண்ணணும் தேவையில்லை டேரெக்டாக வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைப்பாக வாங்கியிருந்தா மட்டும் நீங்கள் அதை ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கே ஸ்டார்டிங்கில் நம்ம போடும் போது ஸ்ட்ரைப்ஸாக தெரிஞ்சது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் அங்கங்கே தெரியுது இதுவும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு அது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு தண்ணி மாதிரி உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி இந்த இதுலேயே இருந்தால் போதும் சுகர் டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னாலே போதுமானது அந்த கன்சிஸ்டன்சி ஓகே இப்போ கேக்கோட அடிப்பாகம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செய்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் பண்ணி வச்ச அந்த அகர் அகர் ப்ளஸ் சுகர் சிரப் எடுத்து எந்த மோல்டில் பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டில் ஒரு 2 to 3 கரண்டி ஆட் பண்ணுங்கள் இந்த மோல்டில் நீங்கள் நெய்யோ இல்லை வேறு எதுவோ தடவணும்னு அவசியம் இல்லை இது ஜெல்லி கேக்குங்கிறதுனால அதுவே ஸ்மூத்தாக வந்துடும் ஓகே இப்போ நான் 2 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே 5 to 10 மினிட்ஸ்க்கு செட் ஆக வச்சிடலாம் அடுப்பு இருக்கு இல்லையா அதை அடுப்புலேயே வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்க சிரப் அந்த பாத்திரத்துலேயே வந்து செட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் அதை எப்பயுமே அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிரப்போட ஸ்வீட்னஸை செக் பண்ணிக்கோங்க சுகர் இன்னும் உங்களுக்கு பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா இன்னும் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க அடிப்பாக்கம் செட் ஆகிடுச்சு இப்போ இதில் நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரேண்டமாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி சும்மா வந்து உங்களோட நட்ஸை வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரூட்ஸ்லாம் அதில் வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பனானா வந்து வைக்கிறேன்
அடுத்த ஃப்ரூட்ஸ்லாம் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சும்மா ரேண்டமாக அங்கங்கே வைங்க போதும். ஏன்னா நம்ம இது லேயர் லேயராக வைக்க போகிறதுனால எல்லாத்தையும் அட் அ டைமில் வைக்கணும்னு இல்லை. எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் லேயர் ஃப்ரூட்ஸ் நான் வந்து இப்போ வச்சிடறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து சிரப் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் டைரெக்டாக சிரப் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எசன்ஸோ இல்லை ஃபுட் கலரோ வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வாசனையாகவும் கலராகவும் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் எசன்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பைனாப்பிள் எசன்ஸு. நெக்ஸ்ட் ஒன் இது வனிலா எசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரோஸ் மில்க். இது போக வந்து பாதாம், மேங்கோ எசன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன எசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்னைக்கு டுடே நேச்சுரலாக செய்யணும் அப்படிங்கிறதுனால இதில் எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லேயர் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுப்போம். இது ஒரு 5 to 10 minutes ஆகட்டும். உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக சும்மா சின்ன பவுலில் நான் சிரப் எடுத்துட்டேன். அதில் உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயும் சும்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு கடைசியில் எடுத்து காட்டுறேன் எப்படி செட் ஆகியிருக்குன்னு. ஓகே, என்னோடய செகண்ட் லேயர் செட் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட ரிமைனிங் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு என்னோடய ஃபைனல் லேயரை சிரப் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃபைனல் லேயர் சிரப் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இதுலேயே கொஞ்சம் செட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபைனல் லேயர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சாலிடாக இதை 20 to 30 minutes ஃபுல்லாக செட் ஆக விட போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய கேக் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் என்னோடய கேக்கை அந்த மோல்டுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பிளேட்டுக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு அதோடய கிளாஸி லுக்கை பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஷேப்பாக இருக்குது. சிமிலர்லி அந்த எசன்ஸ் ஆட் பண்ண கேக் இது. இதுவும் உங்களுக்கு நல்லா கிளாஸியாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதோடையே கூட வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கேக் ரொம்ப பிளைனாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸஸாக ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்கள் கொஞ்சம் டெக்கர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை உங்களுக்கு டெக்கர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் இதில் கிரேப்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வச்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம். இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதோட ஒரு கேக் பீஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஜெல்லி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கிளாஸி லுக், அதில் ஃப்ரூட் வந்து உள்ள டிப் ஆகி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ண கேக்கு கட் பண்ணுறேன். நான் இந்த கேக்கை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் செட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீசர் மோடில் வைக்காமல் நார்மலாக 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் வெளில போய் ஒரு கேக் வாங்கிட்டு வரது, பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான அண்ட் ஹெல்தியான கேக். ஸோ உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஜெல்லி ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இமேஜ் என் சிஸ்டர் பண்ணியிருந்த கேக் அண்ட் டெக்கரேஷன். நீங்களும் இதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.